ஜென்ரலாக சைட் இன்ஸ்பெக்ஷன்ஸு பண்ணும்போது மோஸ்ட்லி ரீபார் கட்டியிருக்கிறது, காங்க்ரீட்டுக்கு முன்னாடி ரீபார் கட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா வரக்கூடிய எரர்ஸில் மேக்ஸிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிற ஒரு மேஜர் எரர் வந்து என்னென்னா ப்ராப்பராக டெவலப்மெண்ட் லென்த்து கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்கள் ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் எழுதியிருப்பாங்க இவ்வளோ எல்டி டெவலப்மெண்ட் லென்த்து எல்டின்னு சொல்லிட்டு 50 டைம்ஸ் பார் டயமீட்டர் அல்லது 57 டைம்ஸ் பார் டயமீட்டர் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க 40 டைம்ஸ் பார் டயமீட்டர்னு, மிக்ஸ் டிசைனை பொறுத்து அந்த கம்பியோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. சில சமயம் வந்து இந்த டெவலப்மெண்ட் லென்த்து ப்ராப்பராக கொடுத்துருக்க மாட்டாங்க. அது அப்படி கொடுக்காமல் இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போது இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போது இது வந்து இந்த கம்பி வந்து காங்க்ரீட்டில் நம்ம எப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 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 கயர் வந்து பிடிச்சிக்கிறோம், சப்போஸ் தட் தேர் இஸ் அ ரோப், ரெண்டு பேரும் ஹோல்டு பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹோல்டு பண்ணியிருக்கிறதுல வந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் விட்டுட்டாங்கன்னா இன்னொருத்தரோட கதி என்ன ஆகும், ஈ வில் ஃபால்டோம். இப்போ இதில் வந்து ஒரு பீம் வந்து ஒரு காலம் மேலே உட்காந்துருக்குன்னா அந்த பீமில் வந்து லோடு இருக்குது, அது யார் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் தான் பிடிச்சிருக்கு. இப்போது கம்பி வந்து பீமில் இருந்து காலத்துக்குள்ளார போகுது, பீம்லேருந்து காலத்துக்குள்ளார போகுதுன்னும்போது பீமில் லோடுனால எவ்வளோ தூரத்துக்கு கம்பி இழுக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து காலத்தை திரும்ப நீங்கள் இழுக்க வச்சிங்கன்னா தான் அந்த கம்பி வந்து லோடு எடுக்கும். அது இழுக்கிறதுக்கு அங்கே கம்பி இல்லைன்னா அது வாட்டு இட் இல் கம் அவுட் ஆஃப் தட், அது வந்து புல் அவுட் ஆகிடும், உங்களுக்கு வந்து அந்த கம்பி வந்து யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் ப்ராப்பராக அந்த டிராயிங்கில் என்ன டெவலப்மெண்ட் லென்த் கொடுத்துருக்காங்களோ அது எடுத்து அந்த எல் எதாவது வளைக்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த எல் வளைச்சி அது பிரகாரம் அந்த டெவலப்மெண்ட் லென்த்து எப்போவுமே கொடுத்துடணும், இல்லைன்னா அந்த கம்பி அங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணுறதே வந்து யூஸ் இல்லாமல் போயிடும். அது கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்பெண்டிங் பண்ணி இது பண்ணுறது தான் அட்வைசபிள். டெவலப்மெண்ட் லென்த்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துடுங்க. மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய இடத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சடன் ஃபெயிலியர், பில்டிங்கோட சடன் ஃபெயிலியர்ஸ், ஷட்டரிங் எடுத்த உடனே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு வந்திருக்கிற கேஸில் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து டெவலப்மெண்ட் லென்த்து ப்ராப்பராக கொடுக்காமல் இருக்கிறதா தான் இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எப்போவுமே ஹேண்டில் பண்ணிவிடுங்க.